அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு OS இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு பார்ட்டிஷன் வந்து அலோகேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து அன்அலோகேட்டட் பார்ட்டிஷனாக வந்து ஆகிடும். அதாவது அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை பார்ட்டிஷனாக கிரியேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதில் ஃபைல்ஸோ இல்லை வந்து OSஓ இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் அதை தெரியாமல் பார்ட்டிஷன் பிரிக்காமல் நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஸோ அதை வந்து பார்ட்டிஷனாக அலோகேட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் பார்ட்டிஷனாக அலோகேட் பண்ணுறேன். ஸோ அன்அலோகேட் பார்ட்டிஷன் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸை வந்து அப்படியே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்த உடனே அசைன் அதாவது டிரைவோட லெட்டர் கேட்குது, அது டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கிச்சோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபார்மேட் திஸ் வேல்யூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு ஃபினிஷ் பட்டனை கொடுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ஃபினிஷ் பட்டன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் வருது. அலோகேட் பண்ணுறப்ப ஏற்கனவே இருக்கிற ப்ரைமரி பார்ட்டிஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு மூணு ப்ரைமரி பார்ட்டிஷன் தவிர நாலாவதாக ப்ரைமரி பார்ட்டிஷன் வந்து கிரியேட் ஆகாது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நாலாவதாக ஒரு ப்ரைமரி பார்ட்டிஷன் எடுத்துக்காததுனால இதை வந்து கிரியேட் பண்ண முடியல. ஸோ அந்த 58.59 GB வந்து அன்அலோகேட்டட் பார்ட்டிஷனாக இருக்குது. ஸோ இது வந்து எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு மினி பார்ட்டிஷன் டூல் அப்படின்னு வந்து டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு நிறையா விதமான ரிசல்ட் வரும். அதில் வந்து partisanwizard.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் ப்ராடக்டில் போயிட்டு பார்ட்டிஷன் விசார்ட் ப்ரீ எடிஷன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க. ஓகே, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 71.2 MB இருக்குது. ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரன் கேட்குது. ஸோ பர்மிஷன் கேட்குது, எஸ் கொடுத்துட்றேன். ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குது, ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க, அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க, அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க, அடுத்து இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து லான்ச் ஆகும். ஓகே, இப்போ வந்து லான்ச் ஆகிடுச்சு. இப்போ மினி டூல் பார்ட்டிஷன் டூல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லான்ச் ஆகிடும். ஸோ அந்த பாப்பப் நோட்டிஃபிகேஷன்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்அலோகேட்டட் பார்ட்டிஷன் வந்து காமிக்குது, 58.6 GB வந்து காமிக்குது. ஸோ இதை தான் வந்து நாங்கள் வந்து அலோகேட் பண்ண போகிறோம் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி. ஸோ 3 ப்ரைமரி பார்ட்டிஷன் இருக்கிறதுனால டிஃபால்ட்டாக வந்து உங்களால் பண்ண முடியாது. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஸோ ரைட் கிளிக் கொடுத்து கிரியேட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே அதோட செட்டிங்ஸ் எல்லாமே கேட்குது. ஸோ பார்ட்டிஷனோட லேபிள் நேம் வேணும்னா கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்ட்டிஷனாகவே வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இது பார்ட்டிஷனாக எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா மேலே அப்ளைங்கிற பட்டனை வந்து கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அப்ளை ஆகும். ஸோ அப்ளை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அப்ளை பெண்டிங் சேஞ்சஸ்ன்னு கேட்குது, எஸ் கொடுங்க. ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ப்ராசஸ் ஆகிற மாதிரிக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ பார்ட்டிஷன் வந்து நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்அலோகேட்டட் பார்ட்டிஷன் வந்து ஒரு டிரைவாகவே வந்து எடுத்துருக்கும். ஸோ டி டிரைவில் வந்து 58 GB வந்து இப்போ இருக்குது. ஸோ அன்அலோகேட் பார்ட்டிஷன் வந்து அலோகேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த 58 GB வந்து உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து OS இன்ஸ்டால் பண்ணுறப்ப நீங்கள் தெரியாமல் வந்து அலோகேட் பண்ணாமல் விட்ட பார்ட்டிஷனை வந்து நீங்கள் ஆஃப்டர் OS இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மினி டூல்ஸை வச்சு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்ட்டிஷன் பிரிக்க முடியும். ஸோ நார்மலாக பார்ட்டிஷன் பிரிச்சிங்க அப்படின்னா 3 ப்ரைமரி பார்ட்டிஷனுக்கு மேலே வந்து இந்த மாதிரி எதிர்தான் வரும். ஸோ அதனால் இந்த மினி டூலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பிரிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி வந்து நீங்களும் வந்து பார்ட்டிஷன் பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை.